அப்ப விதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே சறுக்கல் வந்தால் அதை வந்து ஒரு காரணம் காட்டிட்டு மேல போயிடணும். ஆனா கம்மன் இன்று வந்து பார்த்தால் எல்லாமே விதியில பிடிச்சி தொங்கினுகிறோம். முயற்சி செய்யாதவனே விதியை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நான் தெரியல சார், என்ன தெரியல சார், நான் போகும்போது இபி ஆபீஸ் மூடிதுன்றான். இபி ஆபீஸ் திறந்ததுக்கு நீ லேட்டா போயிருக்க. இன்னும் சார் நான் வந்து வர நேரத்தில் பஸ் போயிடும், நீ லேட்டா வந்த சார். பந்தில உட்கார்ந்து பச்சடி ஒருத்தன் போட்டினா போறான், இவன் இலைக்கு போடல, பக்கத்தில் போட்டினா போயிட்டான். அவன் என்ன உனக்கு அவனுக்கு என்ன கோர்த்து தகராறா இருக்கு, ஏதோ மறந்துட்டான். நீ வாழ்க்கையில பச்சடியே சாப்பிட்டது இல்லையா? இல்ல அது அவன் என்ன பெரிய ஆபீசர் அடை தம்பிக்குவா, பச்சடி போடு ஒழுங்கா போடு சொல்லு போட்டுற போறான். இவன் கேட்கவும் மாட்டான் சார், கூச்சம் அதட்டவும் மாட்டான், ஏன்னா கோழை உடவும் மாட்டான், ஆசை அல்பம். அந்த பச்சடி போடுறவன அப்படியே பார்த்துப்பாங்க, அவன் முனைக்கு போயிடுவான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், என்ன உனக்கு பச்சடி போடல போல இருக்கு, அவனுக்கு அப்பதான் திருப்தி. அதுக்கு இவன் சொல்றான், என் விதியே அதான் சார். என்ன பச்சடிக்கும் விதிக்கு என்னடா வந்தது? என் விதியே அதான் சார், எங்க அம்மாக்கு நான் அஞ்சாவது புள்ள, முதல் புள்ளியா இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவியா? டாய் அப்பவும் நீ ஏதாவது இலக்கி பச்சடிக்கு தேடினு இருப்ப. எது எதுவா இருந்தாலும் சார், அதாவது மக்களுக்கு என்னதுமா இவங்களே மாத்திக்கிறது, இறை நம்பிக்கை எது, மூட நம்பிக்கை எது, எதுவுமே கிடையாது. மனிதனுடைய அறிவு ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கு. கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூரலஜி, நெஃப்ரலஜி, டென்டாலஜி, ஆப்டமாலஜி எல்லாம் போயினு இருக்கு. நம்ம தனியா இப்படி வந்துட்டான் நேமியாலஜின்னு. ஆமாங்க, இதுக்குனே சில பேர் தொழில் செய்யறாங்க. நீங்க என்ன பேர் சொல்லுங்க மாத்திருவான், அதான் ராசின்வான். ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கான் உன் பேர் என்னானா, ராம் அப்படின்னானா, என்ன இன்சியல் எழுதுற என்னானா, ஆர்ஏஎம். உலகம் ஃபுல்லா அதான் இன்சியல், அதுதான் ஸ்பெல்லிங் ஆர்ஏஎம். உன் ராசிக்கு அப்படி எழுதக்கூடாது. ரெண்டு ஆறு மூணு ஏ ரெண்டு எம் மாத்திக்க ஜீவோ. இன்னைக்கு என்னடா படிப்பாங்க, இதை முதல்ல ஒரு 108 வாட்டி எழுதி பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் மாட்டேன் சார. அவன் என்னை ஏற்கனவே டிவியில் பார்த்துட்டு இருக்கான் பொழுது, இவன் போய் ஏதாவது சொந்த விட போகிறான்னு. சார் என் பேர் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, மோகன சுந்தரம் நல்ல பேர் அப்படின்னா. நான் நினச்சேன் யார் போனாலும் மாற்றிடுவானே, நம்மளுக்கு மட்டும் ஏன் மாற்றலைன்னு. டக்குன்னு கேட்டு சொன்னால் இன்ச்சல் என்னன்னா எஸ்ன்னு, அதை மாத்திர அதான் உங்களுக்கு ராசியே இல்லைன்னு. எங்க அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்சம் ரூபாய் கடனும் இன்சியல் மட்டும்தான். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ண, அப்படிதான் சார். 35 வயசு நம்மளுக்கு அப்படி அந்த விதி என்பதை எப்படி ஒரு பெருசா எடுக்கிறோமோ அது மாதிரி மூட நம்பிக்கை. சில பேருக்கு சில நம்பிக்கை பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 35 ஐயாவுக்கு தெரியும், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால வாஸ்துன்னு அவ்வளவு பிரபலமா இருந்தது இல்ல இல்லைங்கய்யா. கொஞ்சம் கொஞ்சமா அதுல மூழ்கி போயிட்டான். வாடகை வீட்டுக்கு போறவனே வாசி பார்த்து தான் சார் போறான். நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினேங்க, எங்க மாமா வந்தாரு, அது பிளாட்டு. மாமா வந்து அந்த வீட்டில் ஒரு அழகுக்காக எப்பவுமே பிளாட்ல வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் பிளாட்ல படிக்கட்டு வைக்க மாட்டான். என் பில்டர் அழகா ஒரு 2 ஸ்டெப் வச்சான், அழகா இருக்கும், லுக்கு நல்லா இருந்தது. அந்த லிப்ட் விட்டு இறங்கினோடனே ஒவ்வொரு வீட்லயும் 2 படிக்கட்டு. எங்க மாமா வந்து பார்த்து விடிய காலம் 5:30 முதல் விசிட்டர் அவர் தான் கெஸ்ட்டு. வந்தவனே வாசல்ல பார்த்தாரு, டே இது வாஸ்துபடி கட்டினதானாரு. இல்ல பில்டர் சொன்னாமாமான்னு, இல்ல இல்ல உள்ளே வரல இன்னும். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே மங்களகரமான வார்த்தை, இது தர்திரம் அப்படின்னாரு. எப்பவுமே படிக்கட்டு லாபம் நஷ்டம் லாபம் அப்படிதான் இருக்கணும். உன் வீடு லாபம் நஷ்டம் அவ்வளவுதான், நஷ்டம் அப்படின்னாரு. அதான் வராரு உள்ள கிரக பிரவேசத்துக்கு வராரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டா, இடிச்சிடலாமாங்க என்ன. நான் சொன்னேன் இருடி, முதல்ல பூஜை பண்ண அப்புறம் இடிக்கலாங்க, எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் இன்னும் 20 வருஷத்துக்கு. பூஜையே ஆரம்பிக்கலாம், உங்கள் மாமா சொன்னதுன்னு இடிதா இரு அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சிங்க சொல்லிட்டு போயிட்டாரு, நான் ஒன்றும் பண்ணலை. ஆனால் என்ன ஒன்று, வீட்டுக்கு அந்த லிஃப்டை விட்டு இறங்கணுன்னே மாமா சொன்னது அடிக்கும், லாபம் நஷ்டம் லாபம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள், கிட்ட போய் ஒரு எகிர் எகிட்டி குதிப்பேன். ஒரு லாபம் தான், கங்காறு மாதிரி எகிரி குச்சிட்டேன்னா
சார் இல்லங்க வாஸ்துக்கு வாஸ்துமாச்சு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு முஞ்சி போச்சு அதாவது இதெல்லாம் பார்த்தா கம்மன் கதருவான் சார் ஒருத்தர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற முறையா இருக்கு நிறைய பேருக்கு இன்னும் கூட எல்லாம் படிச்சிருக்கமே தவிர நம்ம நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் எப்படி பண்றோம்னு தெரியாது நிறைய பேர் சொதப்பும் என்ன ஏத்ததா அப்படின்னு அவனும் தெரியாம நிக்கிறானேப்பா யார் தெரியுதா நம்மள கூட்டுமையை நாசம் பண்ணுவாங்க ஒருத்தர் என்ன கூட்டுமை இன்னொருத்தர்கிட்ட சொன்னா சார் யார் தெரியுதாங்க நான் கூட அப்படி பார்த்தேன் அவன் தெரியலன்னா சார் நம்மளுக்குன்னு கொஞ்சம் கர்வம் இருக்கல அதுல கீழே இறங்கிடுச்சு தமிழ்நாடு தான் தெரியலன்னுட்டான் இவன் மோகன சுந்தரன் வேலை முடிஞ்சிச்சு இவன் கூட மாட்டான் நல்லா பார்த்து சொல்லு அவன் இந்த திருவிழாடல்ல நக்கீரனை பாக்குற மாதிரி உத்து பார்த்தான் அவன் உத்து பார்க்க பார்க்க எதாவது சொல்ல போறான்னு பயம் அவன் உத்து பாக்குறான் இந்த குங்குமம் வச்சிருக்கனா இது யாரு காலைல டிவியில ஜோசியம் சொல்றவனா நியூஸ் வாசிக்கிறவனா நைட்டு 11 மணிக்கு மேல மருந்து விற்கிறவனா யாருடா அப்படின்னு பாக்குறான் இவன் தெரியும் டிவியில பாத்தியா சொல்லு அவன் உத்து பார்த்துட்டு தெரியலண்ணா பட்டிமன்றத்துல வருவாரு அண்ணா அவன் சொன்னான் சார் சிச்சி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏதோ பட்டிமன்றத்துல நாங்க ஏதோ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற மாதிரி சீச்சி வேற சொல்றான் அதாவது சிலவாடி நமக்கு அந்த மாதிரி அவமானம் ஆகும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அன்பா சில பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்கல்ல நம்ம கிட்ட எடுப்பாங்க அப்போ நம்ம அவங்க ஒன்றும் செல்ஃபி எடுக்கிறவங்க யாரோ வீட்டுக்கு போய் ஃப்ரேம் போட்டா மாட்ட போறாங்க இல்லை சும்மா கேட்ல போகும்போது டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு இது அன்பு அவ்வளோதான் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாட்டிக்கிட்ட 2 hours லேட்டு ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் 2 hours லேட்டு 11:30 வர வேண்டியது 1:30 வருது பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் மெட்ராஸுக்கு போயிட்டான் ஏன்னா ப்ளூ மவுண்டனு சேரனு மீதி ஆலப்புழு எல்லாம் போயிடுச்சு நான் மட்டும் தனியா மாட்டிக்கிறேன் அப்போ ஒரு டியூட்டியில ஒரு கான்செப்ட் ஃப்ரெஷ்ஷா வர நைட் டியூட்டி நான் சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன் எனக்கு மீட்டிங் பொள்ளாச்சியில இருந்து முடிச்சு அங்கிருந்து கார்ல வந்து 2 hours உட்காந்துருக்கேன் பிளாட்ஃபார்ம்ல இவர் வந்தவரு சார் உங்க பேச்சு கேட்டிருக்கேன் சார் நான் அப்பா திருப்தியா இருந்தது நைட்டு 1:30 சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாம் அப்புறம் அவரே கூட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அவரு ஏன்னா இப்பதான் டியூட்டிக்கு வந்திருக்காரு நைட் டியூட்டி இனிமேல்தான் தூங்க போனோம் நான் தூக்கம் வராம தவிச்சிருந்தேன் சரியா கூட்டி போயிட்டு அந்த எல்லோ லைட்டு கீழே நிக்க வச்சு இப்படின்னாரு நான் பாக்குறேன் என் மூஞ்சி கேவலமா இருக்கு ஏற்கனவே கேவலமா இருக்கும் இப்ப ரொம்ப கேவலமா இருக்கு என்னதான் பண்றதுன்னு மூஞ்சி அப்படியே பாத்துட்டு அவரு இப்படி இப்படி இப்படின்னாரு உடனே நான் என்ன பண்ணுங்க ஒண்ணு இல்ல சிம்பிள் முகம்தான் வாட்டமா இருக்கு கொஞ்சம் ஸ்டைலா நிப்பாமேனு சுவாமி விவேகானந்தர் இப்படி நிப்பா தெரியுங்களா அந்த மாதிரி இப்படி நின்ன கான்செப்ட் சொன்னான் சார் சார் ஃப்ரீயா நின்று சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிக்கிறார் அதாவது நான் சுவாமி விவேகானந்தர் லெவல்ல நினைக்கிறேன் சார் அவரு போலீஸ்காரர் அவருக்கு அதான் தெரியும் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் கம்மன் காட்டுகிறான் அவன் எதிர்பார்த்தது அந்த மாதிரி மனைவிகள் நின்று தமிழ்நாட்டில் எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் சரியா காட்டுக்கு வர வேணாம் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு இதெல்லாம் மனைவி எப்படி இருக்கணும் கம்மன் இப்ப வந்தானா பாவம் ஆம்பளைங்கெல்லாம் பார்ப்பான் நல்லா வந்து மாட்டினீங்கடான்னு ஒன்றும் பண்ண முடியும் சார் பாவம் எது நல்லதுமே தெரியல சார் வீட்டுக்கு உள்ள நுழைறேன் ஒய்ஃபு முகத்தை பார்க்கறேன் அழுகிற மாதிரி இருக்கு அழுதா மாதிரி இருக்கு நமக்கு தெரியல சுமாரா இருக்கிற மூஞ்சி ரொம்ப சுமாரா இருக்கேன்னு அழுதியான்னு கேட்டது தப்பா ஒரு அன்புல தானே கேட்கிறேன் அழுதியான்னு இந்த வீட்டில் எனக்கு அழுவ கூட உரிமை இல்லையானா சரின்னு கேட்ட உரிமையை கொடுத்துட்டு உள்ளுமுக்கு போயிட்டான் பின்னலே வந்துட்டான் அழுகுறேன்னு ஏன் கேட்குற நாதி இல்லையான்னு அம்மா இப்போ கேட்டுருந்தம்மா அப்படின்னா கேட்டு உடனே உள்ளே வந்துட்டா அப்படின்ச்சு சரி இப்போ சொல்லு அப்படின்னு அதாவது ஏன் வீட்டுக்கு வந்துடும் இப்போ சொல்லு அப்படின்னா வர வர உங்களுக்கு என் மேலே அந்த அந்த அளவுக்கு அன்பு இல்லைன்னு பக்குன்னு ஆயிடுச்சு
சிலாட்டு கண்டுபிடிச்சிருவாங்க சார், அதெல்லாம் உஷாரா மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அப்படி சொல்றேன், அந்த வளையல் ரெண்டு வளையல் எப்ப எவ்வளவு நாள் கேட்டு வாங்கி ஏங்க, ஏன் நீ சோகமா அழுகுற மாதிரி இருக்கேன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு ரெண்டு வருஷமா வளையல் வாங்கி தரலையே. நான் சொன்ன வாங்கித்தரேன் தங்க வலை, நேத்து 17 ரூபாய் குறைஞ்சிருக்கு, அவ பாத்து வச்சிருக்காளாம், 17 ரூபாய் குறைஞ்சுதான், 10,000 ரூபாய் ஏறிச்சுங்க, அப்புறம் தான் 17 ரூபாய் குறைஞ்சிது. அதாவது ஏன் அழுத அழுதியான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு விலை வந்து 80,000 ரூபாய். எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் சார், டெஸ்ட் டிரைவுக்குன்னு ஒரு வண்டி வச்சிருவான் சார், எப்பவுமே ஷோரூம் போனீங்கன்னா நம்ம அப்படிதான், யார் வீட்டு அவங்க அவங்க யார் வீட்டு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க சார், நீங்க போங்க நான் வரல. நம்ம சிஎல் போட்டுட்டு போவோம், வீட்டில் ஒண்ணுமே இல்லை, வீட்டில் தான் இருப்பாங்க, நம்மளை அனுப்புவாங்க. நம்ம கேஷுவல் லீவ் போட்டு போனா அங்க கல்யாணத்துலயும் சொல்லி வச்ச மாதிரி எவனும் நம்மளை பார்த்து வாங்கன்னு சொல்ல மாட்டான், வீட்டில் கூட்டினு வரல, அவங்க வரல, இதுக்கு பதில் சொல்லியே தாவு தீர்ந்துடும். ஏன்னா நான் வந்திருக்கேன்டா முடிஞ்சேன், எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறோமா, வீட்டில் கொஸ்டின் நடக்குங்க, யார் யார் என்ன கேட்டாங்க, பூண்டி சித்தப்பா கேட்டாரா, விழுப்புரம் சித்தி கேட்டாங்களா, அதாவது யார் யார் இவகிட்ட உண்மையிலேயே அன்பா இருக்காங்க, இவளுடைய மிஸ்ஸிங் வந்து யார் யார் கேட்கறாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் டிரைவ் நான்.